பேரன்பு மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இந்த மார்க்கத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய, இந்த சமூகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய, இந்த சமூகத்தின் மிகப்பெரிய பின்னடைவிற்கு காரணமான ஒரு முக்கியமான செய்தி, அந்த செய்தி என்னவென்றால், இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து தரப்பிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரிவினைகள், பிளவுகள், அது இயக்கங்களாக இருந்தாலும் அவைகள் பிரிந்து கிடக்கின்றது, அமைப்புகளாக இருந்தாலும் பிரிந்து கிடக்கின்றது, ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் அது பிரிந்து கிடக்கின்றது, அரசியல் ரீதியாகவும் பிரிந்து கிடக்கின்றது, தனி மனித குடும்பங்களிலும் பிரிவினை இருக்கின்றது, ஒட்டுமொத்த சமூகத்திலும் பிரிவினை இருக்கின்றது. எந்த ஒற்றுமைக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ, பிரிந்து கிடந்தவர்களை ஒன்றாக கொண்டு வந்து ஒரே மார்க்கத்திலே ஒன்றுபடுத்தி இந்த உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியை காட்டினார்களோ, அந்த சமுதாயம் என்று பிரிவினுடைய உச்சத்தில் இருக்கின்றது. யார் இந்த பிரிவினைகளை உண்டு கொண்டிருக்கின்றார்களோ, இந்த பிரிவினைகளை சிக்கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கு அடித்தட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, அன்றாடங்காட்சிகளை பற்றி கவலை இல்லை, அப்பாவிகளை பற்றி கவலை இல்லை, இந்த உம்மத்தினுடைய பெண்களை பற்றி கவலை இல்லை, இந்த உம்மத்தின் சிறுவர்களை பற்றி கவலை இல்லை, இந்த உம்மத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை. இன்று உலகினுடைய எல்லா நிலைகளிலும் இஸ்லாமிய வர்க்கமும் இஸ்லாமிய சமூகமும் இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழலை எதிர்கொண்டிருக்கின்றது. பிரிவினை எனப்படக்கூடிய ஒரு பேர் அபாயம் இந்த சமுதாயத்தின் மேலிருந்து கீழ் வரை எல்லா இடங்களிலும் செல்லரித்து போயிருக்கின்றது. எந்த அளவிற்கு இது ஊடுருவி இருக்கின்றது என்றால், இந்த பிரிவினையை பற்றி நான் இப்பொழுது பேச ஆரம்பித்தால், எதிரில் அதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர் நினைப்பார், என்னை பற்றித்தான் இவர் சொல்கிறார், இவர் என்னுடைய இயக்கத்தை பற்றித்தான் சொல்கிறார், இவர் என்னுடைய அமைப்பை பற்றி சொல்கிறார், இவர் நான் இருக்கும் நிலையை பற்றி சொல்கிறார். ஏனென்றால் ஒவ்வொருவரும் இதிலே விழுந்து கிடக்கின்றார்கள். சமுதாயத்தினுடைய அத்தனை தரப்பு மக்களையும் இந்த பிரிவினை என்பது ஆட்கொள்ளாமல் விடவே இல்லை. இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாத நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற இந்த நிலையில், இந்த பொழுது எதிரிகள் விரித்த வலையிலே இவர்கள் சிக்குண்டு இந்த பிரிவினை மாயையிலே எங்கு பார்த்தாலும் முட்டி மோதி கொண்டிருக்கின்றார். ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை பார்த்தால் சலாம் சொல்வதில்லை, ஒரு மூமின் இன்னொரு மூமினை பார்த்தால் முகம் திருப்பிக் கொண்டு போகின்றார். ஒரு மூமின் நான் இந்த பள்ளியில் தொழுவேன், அந்த பள்ளியில் தொழமாட்டேன் என்று சொல்கிறார். ஒரு மூமினான ஒரு அமைப்போ இயக்கமோ ஒரு வேலையை செய்கின்றது என்றால், அவர்கள் பெயருக்காக வேண்டி செய்கின்றார்கள், நாங்கள் தான் இஹ்லாஸாக செய்கின்றோம் என்று இந்த இயக்கத்தவர்கள் சொல்கின்றார்கள். இந்த இயக்கத்தவர்கள் செய்யும் பொழுது அந்த இயக்கத்தவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர்கள் பெயருக்காக வேண்டி செய்கின்றார்கள், புகழுக்காக வேண்டி செய்கின்றார்கள், நாங்கள் தான் இந்த உம்மத்திலேயே இஹ்லாஸாக வேலை செய்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். ஆக இவர்களை பார்த்தால் அவர்களுக்கு பிடிப்பதில்லை, இவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் அவர்களுக்கு ஒத்துக்கொள்வதில்லை, இவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு ஒன்றாக தெரிவதில்லை, சரியாக தெரிவதில்லை. இது ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய முழு பிரச்சனையாக இன்று வியாபித்து எங்கும் இருக்கின்றது. இந்த உம்மத் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கட்டுண்டது அல்ல, மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளுவதற்கு யாருமே எடுத்துக்கொள்ளாத ஒரு சமுதாயத்தை, இவர்களை வைத்து நாம் ஆட்சி செய்யலாம் என்று யாருமே நினைக்காத ஒரு சமுதாயத்தை, குழு குழுவாக இருந்த சமுதாயத்தை, கபீலாக்களாக பிரிந்து கிடந்த சமுதாயத்தை,
அறியாமையில் கிடந்த சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே குடையில் கொண்டு வந்து ஒன்றாக ஆக்கி அவர்களுக்கு சீரிய தலைமையையும் வைத்து தந்தார். இன்று நிலைமை நேர்மாற்றமாக இருக்கின்றது. இதற்கு பிறகு இந்த உம்மத்திற்கு அழிவதற்கோ துறைந்து போவதற்கோ நாசமாவதற்கோ இதைவிட ஒரு பேர் உபாயம் வேறு எதுவும் தேவையில்லை. பிரிந்து கிடக்கின்ற ஒரு சமூகத்தை மிக எளிதாக கொத்தி கொண்டு சென்று விடலாம். எதிரிகள் உம்மத்தை பிளப்பதை தான் முதலில் செய்வார்கள். அவ்வாறு பிளவு ஏற்படுத்துவதிலும் இந்த பிளவு சரியானது என்று உம்மத்தினுடைய மனதிலே விதைப்பார்கள். அதை உம்மத்து ஏற்றுக்கொண்டு துண்டு துண்டாக சிதறி போய்விட்டதற்கு பிறகு அந்த உம்மத்தை ஒரேடியாக அழித்து விடுவார்கள். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்தியாவை மட்டும் நாம் எடுத்துக் கொண்டு வருவோம். முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய தூய்மையான உல தூய்மை மிக்க குடிமக்கள் அல்ல என்பது எல்லா இடங்களிலும் செய்தி பரப்பப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு அவர்கள் இந்த நாட்டில் இருந்தால் பிற மக்களினுடைய உயிர், உடைமை, கண்ணியம், மானம் ஆகியவை எல்லாம் பாதுகாக்கப்படாது. அவர்களால் எப்பொழுதும் அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் என்று பரப்புரை செய்யப்படுகிறது. சமீப காலங்களாக இஸ்லாம் குறித்து இப்படிப்பட்ட சித்திரங்கள் தான் வரையப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது மேற்குலகிலும் பேசப்படுகிறது, கிழக்குலகிலும் பேசப்படுகிறது, நமது நாட்டிலும் பேசப்படுகிறது, உள்ளேயும் பேசப்படுகிறது, வெளியேயும் பேசப்படுகிறது, மீடியாக்களிலும் பேசப்படுகிறது, அச்சு ஊடகங்களிலும் பேசப்படுகிறது. எல்லா இடங்களிலும் நீக்கமர இந்த பரப்புரைகள் நிறைந்து காணப்படுகின்றன. ஏறத்தாழ இந்த நாட்டை 1438 ஆண்டுகள் மேல் ஆட்சி அதிகாரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் இருந்த ஒரு சமுதாயம். இந்த சமுதாயம் ஆட்சியில் இருக்கும் பொழுது முஸ்லிம்களை தவிர ஏனைய மதத்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று எந்த ஒரு சரியான வரலாற்று சான்றும் கிடையாது. இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? சமீப காலங்கள் வரை குண்டுவெடிப்பு பிரச்சனையை பெரிதாக பேசினார்கள். சம்ஜோதா எக்ஸ்பிரஸினுடைய குண்டுவெடிப்பு முஸ்லிம்கள் செய்தார்கள். மாலேகாவின் குண்டுவெடிப்பு முஸ்லிம்கள் செய்தார்கள். பராத்தினுடைய இரவிய மக்காமத்தினுடைய குண்டுவெடிப்பு முஸ்லிம்கள் செய்தார்கள். எங்கு குண்டு வெடித்தாலும் உடனடியாக ஒரு முஸ்லிமினுடைய பெயர் சொல்லப்படும். முஸ்லிம்கள் உடனே தீவிரவாதியாக சித்தரிக்கப்படுவார்கள். அடுத்த நாள் நாளிதழ்களிலும் பிரேக் நியூஸ்களிலும் முஸ்லிம் தீவிரவாதி கைது என்பதாக செய்தி போடப்படும். இது மிகப்பெரிய அளவிலே பெரிதுபடுத்தப்பட்டது. ஆனால் கர்கரேயினுடைய கண்டுபிடிப்பிற்கு பிறகு அவர் இல்லை, மாலேகாவின் குண்டுவெடிப்பில் யார் ஈடுபட்டது, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ரயில் குண்டுவெடிப்பில் யார் ஈடுபட்டது, துறவிகளினுடைய பெயர்களையும் யார் அதில் ஈடுபட்டார்களோ அந்த இந்து தீவிரவாதிகளினுடைய சக்திகளையும் பெயர்களையும் வெளிக்கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த நிலைமை மாறுகிறது. முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவர்கள் இல்லை, அவர்கள் இம்மாதிரியான நிலையில் இருக்க மாட்டார்கள் என்று மக்களுடைய மனதிலே பதிந்ததற்கு பிறகு அடுத்து கையில் எடுக்கின்றார். எங்காவது ஒரு இடத்திலே தீவிரவாதம் என்று ஒரு பேச்சு வந்தார், உலகினுடைய ஏதாவது ஒரு பகுதியிலே தீவிரவாதம், பயங்கரவாதம் என்று மீடியாக்கள் போட வேண்டுமானால் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ரெஹாலியை வச்சு குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகள், தீவிரவாதத்தினுடைய பேச்சு அந்த செய்தியிலே போய்கொண்டிருக்கும் பேக்ரவுண்ட்ல எதை காட்டுவாங்கன்னா, ரெஹாலி வச்சு குர்ஆன் ஆடிக்கொண்டே குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய மதரசாவினுடைய பிள்ளைகளை அப்படியே காட்டுவாங்க. அவங்க செஞ்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த நாட்டினுடைய மிகப்பெரும் இதாராக்களாக, மிகப்பெரும் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய தார்லூம் தேவந்த் லக்னோ நதுவந்தருடமா கலாசாலையினுடைய மாணவர்கள் உள்ளேயும் வெளியேயும் போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த படங்களை அப்படியே பேக்ரவுண்ட்ல காட்டுவாங்க. சொல்லாமல் பொதுமக்களுக்கு சொல்லுகின்றார்கள் இது தீவிரவாதத்தினுடைய தொழிற்கூடம். ஒரு நேரத்திலே இந்தியா டுடே மிக தெளிவாக தன்னுடைய தலையங்கங்களிலே எழுதுகிறது, மதரசாக்கள் தீவிரவாத தொழிற்சாலைகள். ஆனால் பாதிக்கப்படுவது யார்?
இவர்கள் இப்படிப்பட்ட நிலைமைகளை கொண்டு வருகின்றார்களே, உண்மையான பாதிப்பு யாருக்கு என்றால் முஸ்லிம்களுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டது. எதிரிகளால் ஏற்பட்ட பாதிப்பு கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீர்களானால் சிலுவை போர், அந்த போர் மூண்டதற்கு பிறகு பகுதாதினுடைய கல்வி கேந்திரங்களும் கலாச்சார மையங்களும் முற்று முழுவதுமாக அழிக்கப்பட்டது. அந்த நேரத்திலேயே லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். தார்த்தாரியர்களுடைய படையெடுப்பு பகுதாதினுடைய நகரம் மட்டுமல்ல, பைத்துல் மக்கத்தஸே இரத்த ஆறாக ஓடிய சம்பவங்கள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன் அங்குவரை செல்ல வேண்டும்? சமீப காலங்களிலே வெளிவந்த குவாண்டனாமோ கொடுமையான சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு சித்திரவதை செய்யப்பட்டார்கள், நாய் கொண்டு கடிக்க வைக்கப்பட்டார்கள், உறுப்புகள் அறுக்கப்பட்டது, நிர்வாணமாக அவர்கள் நிறுத்தப்பட்டு ஒருவரோடு ஒருவர் வன்புணர்வு செய்வதற்காக வேண்டி தூண்டப்பட்டார்கள். பிறகு வளைகுடா போர்கள் இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் சமீபத்திய குஜராத், பாகல்பூர், மீரட், முசஃபர் நகர் போன்ற கலவரங்களில் முற்றிலும் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் தான். வடநாட்டு எந்த மாநிலத்தை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், உத்தரகண்ட், ஹிமாச்சல், ஹரியானா, ஒரிசா, எந்த வடகிழக்கு மாகாணங்களிலிருந்து வட மாநிலங்கள் வரை நீங்கள் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் சென்று பாருங்கள், அடித்தட்டு முஸ்லிம்கள், அப்பாவி முஸ்லிம்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் தாக்கப்படலாம் என்ற சூழ்நிலை எல்லா இடங்களிலும் நிலவுகிறது. வாழுகின்ற வாழ்க்கை அவர்கள் மிகுந்த பயத்தோடு வாழ்கின்றார்கள். இப்படி இருந்தும் கூட இன்றைக்கு இந்த உலகிற்கு மிகச்சிறந்த ஒரு செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் இருக்கின்றது என்றால் அது இஸ்லாம் தான். இந்த மார்க்கம் எந்த பகுதிக்கும் எந்த இடத்திற்கும் இப்படி இவன் இருக்க வேண்டும், இப்படி இவன் இருக்க வேண்டும் என்று பிரித்து பார்த்ததே இல்லை. எல்லா நேரங்களிலும் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும். இந்த செய்தியை எல்லா நேரங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு கடுமையான சூழலில் யதார்த்தத்திலே இவ்வளவு கஷ்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் இன்று கூட செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆபரேஷன் திராவிடம், வடநாடுகளை போல தென் மாநிலங்களையும் இதுபோன்று ஆக்க வேண்டும், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இவைகள் அனைத்திற்கும் சேர்த்து ஆபரேஷன் திராவிடம். நான் சொல்லவில்லை, ஆந்திராவினுடைய ஒரு பெரிய நடிகர் இந்த அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லுகின்றார். 2019 தேர்தலுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்தியாவினுடைய ஒரு தேசிய கட்சி கையில் எடுத்திருக்கின்றது. 2017 அதற்கான வேலைகள் ஆரம்பமாகிவிட்டன. இதற்காக ஸ்லீப்பர் செல்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 4,800 கோடி ரூபாய் இதற்காக வேண்டி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 4,800 கோடி ரூபாய் இதற்காக பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் தன்னுடைய மாநிலத்தை பற்றி சொல்லுகின்றார், இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் என்று வேண்டுமானாலும் கொல்லப்படலாம், இந்த மாநிலத்திலே ஒரு அசாதாரண கலவரம் திட்டமிட்டு நடத்தப்படலாம், அதற்கு அடுத்த நிலையில் யாரை கொண்டு வருவது என்று அவர்கள் திட்டமிட்டு வைத்திருக்கின்றார்கள். நம்ம மாநிலத்தை பற்றி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, ஒண்ணுக்கு இருந்துறாங்க, எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. எதை சொன்னாலும் அவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதை அப்படியே கிளிப்பிள்ளை போன்று சொல்வதற்குத்தான் இங்குள்ள ஆட்சியாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள். என்ன செய்வது? அது நமக்கும் தெரியுது, அவங்களுக்கும் தெரியுது, அவங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு நம்ம இப்படி இருக்கிறோங்கிறது தெரியுது, நம்ம இப்படிதான் இருக்கணும், வேற வழி இல்லை, இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பாதுகாக்கணும், அரசியலில் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் எடுப்பதை மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். இது தமிழ்நாட்டுடைய சூழல். இவ்வளவு பெரிய திட்டங்களுக்கு இடையிலே நாம் பிரிந்து கிடந்தார், நாம் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டிருந்தார்,
சாதாரண மக்களாகிய நமக்கு மத்தியிலே மனமாச்சாரியங்களை நாம் உண்டு பண்ணி கொண்டிருந்தார். ஒருவரை பார்க்கும் பொழுது சலாம் சொல்லுவது, இன்னொருவரை பார்க்கும் பொழுது சலாம் சொல்வதில்லை. ஒரு பள்ளியிலே தொழுவது, இன்னொரு பள்ளியிலே தொழுவதில்லை. இப்ப பார்த்தா இன்னும் மோசமா இருக்கு. இப்ப வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாம் வேறு எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. திறந்தாலே அசிங்கம். ஆனால் அதைத்தான் ஒட்டுமொத்த தமிழக முஸ்லிம்களும் ஒவ்வொரு நாளும் அப்படியே பார்த்து பார்த்து ரசிக்கிறோம். நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு கேட்கறதுக்கு. இன்னால் இல்லாக இன்னா இல்லை என்றார்கள். முதலில் அதை வெளியிடுவதே அபத்தம், அசிங்கம். அதை செய்வது மிக அசிங்கம். அதை பார்க்கின்ற நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அதை பார்க்கக்கூடாது. அந்த செய்திகள் நமது காதுகளுக்கு எட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கும் சாதாரண முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முஸ்லிம்கள் இன்றைக்கு நெருப்பாற்றிலே நீந்தி கொண்டிருக்கின்றார்கள், நெருப்பாற்றில் நீந்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளிலே கவனத்தை சிதறடித்து முஸ்லிம்களுடைய மனங்களுக்கு இடையிலே மிகப்பெரிய பிளவுகளை உண்டு பண்ணி அதிலே குளிர் காய்வதற்காக வேண்டி போட்ட திட்டங்கள் மிகச்சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது? நாம் எப்படி அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்ப்பது? முதலாவது திட்டம், அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கின்ற ஈமானில் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் எத்தகையது? அது எத்தகையது என்றால், அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையை சொல்லித் தருகின்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், அல்லாஹுதான் என்னுடைய இறைவன், எங்களுடைய ரப் என்று யார் கூறினார்களோ அவர்கள். அதோடு இல்ல, பிறகு அதிலேயே யார் நிலைத்திருந்தார்களோ, தன்னுடைய வாழ்க்கை எந்த உச்சத்திற்கு வேண்டுமானாலும் போகலாம், கொடிய நிலைக்கு வேண்டுமானாலும் வரலாம். இரண்டு நிலைகளிலும் அல்லாஹுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கைகளிலிருந்து எந்த விதத்திலும் மாறாத ஒரு சூழல். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, பதிலுடைய யுத்தக்களம், வெறும் 313 சஹாபாக்கள் இந்த பக்கம், 1000 பேர் கொண்ட மிகப்பெரிய ஒரு படை எதிர்முனையில், இவர்களிடத்தில் கேடயங்கள் இல்லை, வாட்கள் இல்லை, குதிரைகள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, நோன்பு வைத்திருக்கின்றார்கள். அது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒன்று, பதிலுக்காக வேண்டி எத்தனை சஹாபாக்கள் வந்திருக்கின்றார்களோ அவ்வளவு பேர்தான் முஸ்லிம். தங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைத்து கொண்டு வந்திருந்த ஒரு இடம். எதிரி படையின் மீது பார்த்தால் அவர்களிடத்திலே அத்தனையும் ஒருங்கே நிறைய பெற்றிருக்கின்றது, ஆயுதம் தரித்த மிகப்பெரும் படை. அப்படியே அந்த படை வந்து மேலே உழுந்து படுத்து எந்திரிச்சாலே எல்லாம் ஓதப்படும். இவ்வளவுதான் முஸ்லிம்களினுடைய நிலை. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்தில் வந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த படைக்கு நீ உதவி செய். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்றான், வாந்து மதில்லா லகத் நஸரக்கும் அல்லாஹ் மி பத்ர வாந்து மதில்லா, நீங்கள் மிகச்சிறுபான்மையினராக இருந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு உதவி அளித்தான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி அளித்தான். நசுக்கப்பட்டு விடுவோமோ என்ற ஒரு நிலையில் கூட அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையில் கொஞ்சமும் தளர்வு வரவில்லை. சும்மஸ்தகாமோ, அதிலேயே நிலை பெற்றிருந்தார். இஸ்தகாம, இது ஒருபுறம். இன்னொரு தரப்பையும் நான் சொல்லுகின்றேன். முதலாவது இதை கவனிப்போம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்தது என்பது வரலாறு அல்ல. இருவரும் படைத்தளபதியாக நியமிக்கப்பட்டு ரோமர்களோடு ஜிர்ஜீல் என்று சொல்லப்பட ஜெர்னைல் என்று சொல்லப்படக்கூடிய ஜிர்ஜீஸ் ரோமானிய படைத்தளபதியுடன் ஒரு மிகப்பெரும் போருக்கு என்று கொள்கின்றார்கள், பார்க்கின்றார்கள். கையறு நிலை ரோமர்களுடைய படை லட்சம் கணக்கிலே இருக்கின்றது, சில 1000 பேர்கள் முஸ்லிம் வீரர்கள். என்ன செய்வதென்றே புரியவில்லை.
மகனார் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றார்கள். யா ரப்பி முஹம்மத் உன்சு உம்மத் முஹம்மத், யா ரப்பி முஹம்மத் உன்சு உம்மத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்தினுடைய ரப்பே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு நீ உதவி செய்வாய். அவ்வளவுதான். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பிதாயா ஒரு நிஹாயா என்ற கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். சரியான அறிவிப்புகளை மட்டுமே அதில் பதிவு செய்வார்கள். அதில் சொல்லுகின்றார்கள், இன்ஃபரஜத் ஃபிஸ் ஸமாஇ ஃபுர்ஜதுன், வானத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டது. வஹரஜத் மின்ஹா ஹுயூலு ஸுஅத், அதிலிருந்து ஒரு குதிரை படை வெளிவந்தது. அங்கிருந்து சப்தம் வருகின்றது, அபிஷிரு உம்மத் முஹம்மத், முஹம்மதின் சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து நற்செய்தி பெறுங்கள். ஃபகத் அதாக்கும் அல்லாஹ் பின் நஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு உதவியை கொண்டு வந்து விட்டான். அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது, போரில் வெற்றி பெற்றார். இன்னும் சில மணித்துளிகளிலே தாங்கள் நசுக்கப்படுவோம் என்ற நிலையில் இருக்கும் பொழுது கூட அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையிலே கொஞ்சமும் குறைவு வரவில்லை. இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் இருக்கின்றது. இன்னொரு பக்கம் அல்லாஹ் எப்படி சோதனையை கொடுப்பான் என்றால், வாழ்வாங்கு வாழ வைத்து சோதனையை கொடுப்பான். மிகப்பெரும் செல்வத்தை கொடுத்து விடுவான், மிகப்பெரும் வசதிகளை கொடுத்து விடுவான். அல்லாஹ்விற்கு மாற்றமான செயல்பாடுகளிலே இந்த உம்மத்து ஈடுபடுவதற்கு வழிவகைகளை சைத்தானின் மூலமாக செய்வான். அப்பொழுது எப்படி இருக்கின்றார்கள், சும்மஸ்தகாமுவா இல்லையா? இதுவும் இன்று நடைபெறுகிறது. இந்த உம்மத்திற்கு எதிராக இஸ்லாமிய கொள்கைகளுக்கு மாற்றமாக பொது உடைமை தத்துவம் என்று சில நேரங்களில் முன்னால் எடுத்து வைக்கப்படுகிறது. தாராளமயமாக்கல் உலகளாவிய பொருளாதாரம் என்று ஒன்று எடுத்து வைக்கப்படுகிறது. ரொம்ப பெரிய செல்வந்தர், ரொம்ப பெரிய செல்வந்தர், அவருக்கு எல்லாமே கிடைக்கும். அவருடைய செல்வம் நிலைத்திருக்க வேண்டுமானால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு முரணான செயல்பாடுகளிலே அவர் ஈடுபட வேண்டும். அவர் என்ன சொல்லுவாரு, பெண்ணியம் பேசுவார், ஃபெமினிசம், பெண்களுக்கு புர்கா அபயாலாம் ரொம்ப அசிங்கமா போடுறதெல்லாம் ஒன்னும் சரியை சொல்லலைங்க. அல்லாஹ்வே என்ன நினைக்கிறான், இன் அல்லாஹ் ஜமாலும் யுஹிப்புல், இன் அல்லாஹ் ஜமீலும் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை விரும்புகின்றான். அதனால நீங்க பெண்களின் உறுப்புகள் வெளியே தருவதை போன்று புர்கா அணிவதுல தப்பே கிடையாது. அந்த மாதிரி புர்காவை கூட அழகா நீங்க அணிதலின் அழகு, மறைத்தலின் அழகு, மறைக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அதுல என்ன அழகு, அழக மறைக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். மறைத்தலின் அழகா பெண்ணியம், முகத்தை மூடுவது ஒன்றும் சரியத்தின் உட்பட்டதல்ல, கைகளை மூடுவது சரியத்திற்கு உட்பட்டதல்ல. பெண்கள் சாதாரணமாக எப்படி நடக்கின்றார்களோ அது போன்று நடப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கின்றது. இவர் இஸ்லாத்துக்கு சர்டிபிகேட், ஏன்னா இவரிடத்தில் பணம் இருக்கின்றது, இவர் நல்ல வசதியாக வாழ்கின்றார். இவருடைய வசதியும் இவருடைய பணமும் அப்பாவி மக்களினுடைய செயல்பாடுகளுக்கு ஆணித்தரமான ஆதாரம் என்று அவர் நினைக்கின்றார். அதுபோல இவர் எப்படி வாழ்வார் அப்படின்னா, இயற்கையை அழித்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சிதைத்து தன்னுடைய பொருளாதாரத்திலே உயர்நிலைக்கு வர பாடுவார். வெளியே போகணுமா, அதற்கேற்றவாறு நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு என்னென்ன ஹராமான பொருட்கள் இருக்கின்றதோ, எந்த ஹராமான காஸ்மெட்டிக்ஸ் இருக்குதோ, அவைகளை உபயோகப்படுத்துவதற்கு இந்த முதலாளித்துவம் அவருக்கு அத்தனை விதமான ஆதரவுகளை கொடுக்கும். இதெல்லாம் இஸ்லாத்திற்கு நேர்மாற்றமானவை. மதச்சார்பின்மையை கொள்கையாக எடுத்துக்கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக பேசுவது, மதச்சார்பின்மை பேசலாம் இந்த நாட்டிலே தவறில்லை, ஆனால் மற்றவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு சென்றுதான் அந்த வணக்கங்களை புரிந்துதான் என்னுடைய மதச்சார்பின்மையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அது தேவை. பிள்ளையார் ஊர்வலம் போதுனா அது மாலை போடும், கோயில்களுக்கு உள்ளார போய் பூஜை எழுதுகிறது, இது என்ன மதச்சார்பின்மை? மதச்சார்பின்மையை நீங்கள் சொல்லி சொல்லி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு வேட்டு வைக்கின்றீர்கள்.
இன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் முஸ்லிம்கள் சிக்கித் தவிக்கிறார்கள். எல்லா விதமான பிளவுகளிலும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பொது உடைமை தத்துவம் பேசி மார்க்கத்தையே விட்டுவிட்டவர்கள் இந்த உண்மத்திலே உண்டு. உங்களுக்கு தெரியும், இன்குலாப்னு ஒரு பெரிய கவிஞர், பேர் சொல்வதில் அவர் மறைந்து விட்டார். பெரிய கவிஞர் அவர், ஆனால் முழுக்க முழுக்க தன்னை ஒரு பொது உடைமைவாதியாக, ஒரு கம்யூனிஸ்டாக, இஸ்லாம் என்றால் எனக்கும் அதற்கும், அவருடைய பேர் சாகுல் ஹமி, எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை போன்று கடைசி நிலை வரை தன்னுடைய ஈமானை தொலைத்து விட்டுவார்கள். இவைகளெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் முன்னால் வைத்து எதிரிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியிலே நாம் எப்படி கலந்து கொள்கின்றோம், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. வேற அப்போது அப்ப என்ன செய்வது, நாம் எப்படி நம்மை சரி செய்து கொள்வது? முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உலமாக்கள் எழுதுகின்றார்கள், பிரிவினைகளை நீங்கள் முடக்க வேண்டும் என்றால் மூன்று செயல்பாடுகளை உங்களுக்கு இடையிலே கொண்டு வாருங்கள். மூன்று செயல்பாடுகள் மிக மிக அவசியம். முதலாவது செயல்பாடு அஸ்ஸபியத் எனப்படக்கூடிய வெறித்தனத்தை முதலிலே விட்டொழியுங்கள். வெறித்தனம், இயக்கவெறி, இனவெறி, தேசியவெறி, மொழிவெறி, எந்த வெறியாக இருந்தாலும் அசபியத் எனப்படக்கூடிய வெறித்தனத்தை முதலில் விட்டொழிக்க வேண்டும். இயக்க வெறி, அது இன்னொரு முஸ்லிமை திட்டுவதற்கு வழிவகுக்கும், அது இன்னொரு முஸ்லிமை கொல்வதற்கு கூட வழிவகுக்கும், அது இன்னொரு முஸ்லிமினுடைய உள்ளத்தை காயப்படுத்துவதற்கு வழிவகுக்கும். இன்றைக்கு அதுதான் நடக்கின்றது. அல்லாஹ்வுடைய பேரருளால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம், இந்த மாநில பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியோடு வாழ்கின்றோம். ஆனால் இந்த நிம்மதி நம்மோடு இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய முஸ்லிம்களும் நிம்மதியாக வாழ செய்ய வேண்டும். அது நம்முடைய கடமை. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அதைத்தான் விதித்திருக்கின்றான், உன்னுடைய செயல்பாடுகளால் உலகம் வாழ வேண்டும். நம்முடைய சிந்தனை ஆலமீக உலகளாவிய சிந்தனையாக இருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த உம்மத் படைக்கப்பட்டிருக்கின்றது. நபி அவர்களுடைய சிந்தனை அப்படித்தான் இருந்தது. எல்லா இடங்களிலும் அதை வலியுறுத்தினார்கள். நபியினுடைய வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினையை நாம் பெற வேண்டும். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபைன் திமாஅக்கும் வஅம்வாலக்கும் வஆராலக்கும் ஹராமுன் அலைக்கும் ஃபீ ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா அவனுடைய பொருள், அவனுடைய மானம், இது இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம். நீ வாட்ஸ்அப் திறந்த மான பங்கம் அதை எடுத்து புதுசா அப்படின்னு இதை காட்டுறதுல இவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், இவனுக்கு ஒரு கிடுகிழப்பு. அடுத்தது எடுத்து போன் பண்ணுறான், 7 மணிக்கு ஒண்ணு வருதான் பாரு, 7:30 ஒண்ணு வருது, 7 மணிக்கு 7:30 ஒண்ணு வருது. பிறருடைய மானங்களை குலைக்கக்கூடிய இந்த செயல்கள் எந்த இயக்கத்தவர்களாக இருந்தாலும், எந்த அமைப்பினர்களாக இருந்தாலும், எந்த தனி மனித முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸுக்கு அவர்கள் ஆளாவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமினுடைய மானம் அது அரஃபாவினுடைய மைதானத்தின் மானத்தை போன்றது, அரஃபாவினுடைய கண்ணியத்தை போன்றது, காபாவினுடைய கண்ணியத்தை போன்றது, அரஃபா நாளினுடைய கண்ணியத்தை போன்றது. யாரும் அதை குறைக்க முற்படாதீர்கள். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள். அல்லாஹ் தன்னுடைய அருமறையிலே சொல்கின்றான், உங்களிலே இருக்கின்ற இரு கூட்டம், அந்த இரு கூட்டங்களும் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்வார்களானால் அதில் இருந்து நீங்கள் இன்பம் அடையாதீர்கள்.
அதிலிருந்து நீங்கள் சுவை பெறாதீர்கள். அவ்விருவருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வையுங்கள். இன்னைக்கு சொன்னோம் நல்ல சண்டை போடுறாங்க. முஸ்லிம்களினுடைய இயக்க சண்டைகளிலே இன்பம் காணக்கூடியவர்கள் இருக்கின்றனர். முஸ்லிம்களினுடைய அமைப்பு சண்டைகளிலே இன்பம் காணக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய வீட்டு சண்டைகளிலே இன்பம் காணக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். தனி மனித ஒழுக்கத்திலே அது கெட்டு போகும்போது அதில் இன்பம் காணக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். என்ன தேவை? அல்லாஹ் இதை எந்த நேரத்திலும் விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் இதை எந்த நேரத்திலும் விரும்பவில்லை. எனவே தான் நபி அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவில் திரும்பவும் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இஸ்மஉ கௌலி, என்னுடைய பேச்சை நன்கு செவிமடுத்து கேட்டுக் கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன் எந்த நேரத்திலும் அவனுடைய பொருளையோ அவனுடைய மானத்தையோ பங்கப்படுத்தி விடாதீங்க. முதலாவது. இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், முதலாவது அசமியல் வெறித்தனம், இரண்டாவது முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியிலே சண்டையிடாமல் பாதுகாத்து, மூன்றாவது ஒன்று இருக்கின்றது, தங்களுடைய பிரச்சனைகளையும் தங்களுடைய செயல்பாடுகளையும் ஆலோசனை கலந்து அதற்கு பிறகு முடிவெடுத்து கொள்ளும். தனி மனித முடிவை விட ஆலோசனை கலந்த ஒருவருடைய முடிவு மிகச்சிறந்ததாக இருக்கும் என உலமாக்கள் எழுதுகின்றார். இந்த நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? வருகின்ற மிகப்பெரிய அபாயத்தில் இருந்து இந்த நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டும். சமீபத்திலே நாம் பார்த்தோம், திடீரென ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணுவதை போன்ற ரத யாத்திரை. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள், ஒற்றை புள்ளியிலே அத்தனை இயக்கங்களும் அமைப்புகளும் சகோதர சமுதாயத்தவர்களும் ஒன்றாக வந்து இணைந்து நின்றார்கள், வெற்றி கண்டார்கள், ஒன்றாக வந்து நின்றார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய விடுதலைக்கு கூட தனித்தனியா பாடுபடுவோம். சிறைவாசிகளை விடுதலைக்காக வேண்டி நான் தான் பேசினேன் சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் கூட எல்லா அமைப்புகளும் ஒன்றாக வந்து நின்று ஒன்றுபட்டு எதிர்த்தார்கள், வெற்றி கண்டார்கள். எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எந்த நேரத்தில் நம் மீது கை வைப்பார்கள் என்பது தெரியாது. அது தேர்தல் மூலமாகவும் இருக்கலாம், கலவரங்களின் மூலமாகவும் இருக்கலாம். எனவே முஸ்லிம் உம்மத்தினுடைய ஒற்றுமை, முஸ்லிம் உம்மத் பிரிந்து கிடக்காமல் ஒன்றுபட்டு நிற்பது, எல்லோரும் ஓரணியிலே திரள்வது, ஒரே தலைமையின்கள் ஒன்றுபடுவது, ஒரே பேச்சை கேட்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எல்லா விதமான அபாயங்களில் இருந்தும் இந்த உம்மத்தை பாதுகாத்து அருள் புரிவானாக. வா ஆஸ்ருல் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.